ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சுஹைல். இன்னைக்கு நான் டாபிக் பார்க்க போறோம். எப்பவுமே வந்தேன்னா வீட்டுக்குள்ள வந்தேன்னா உங்களை மெசேஜ் பண்ணி வந்தேன்னா அறுத்துட்டு இருப்பேன். ஸோ இந்த தடவை வந்தேன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா வந்தேன்னா ஒரு டிராவலிங்கில் வந்தேன்னா ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. ஸோ வாங்க, ஒரு டிராவலில் வந்தேன்னா ஒரு வீடியோ செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் வே டு ஒத்தக்கடை ரோடு. ஸோ எல்லோரும் நல்ல பேர் பார்த்துக்குங்க. அதாவது என்ன விஷயம்னாங்க, அர்ப்பணுக்கும் அர்த்தரத்தில் வாழ்வு வரும்னு சொல்லுவாங்களாங்க. ஸோ அந்த இது வந்தேன்னா இங்கே நிஜமாகவே ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வந்தேன்னா இந்த ப்ராப் வந்தேன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி வந்தாலும் ஃப்ளூயண்ட்டாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நினச்சி நினச்சி வந்தேன்னா இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஃப்ளூயண்ட்டாக வந்து சொல்கிறேங்க. அது அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஒரு விஷயம் வந்ததுன்னா அமெரிக்காவில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே வீட்டுக்குள்ளே வந்தேன்னா மூட்டை பிடிச்சியோ இல்லை கர்ப்பமூசியோ வந்தேன்னா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அடித்து விரட்டி விட்டுறது காலம் போய் இன்னைக்கு அந்த கர்ப்பமூச்சியும் மூட்டைப்பூச்சியும் வந்தேன்னா வீட்டுக்குள்ளே வந்தேன்னா ஒரு 100 மூட்டைப்பூச்சியார் கர்ப்பமூச்சியை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஆடு நிறுவனம் ஒன்று வந்தேன்னா நமக்கு இந்தியன் பிரைஸ் படி வந்தனா ஒரு 2 லட்சம் ரூபா வந்தேன்னா ஃப்ரீயாகவே தராங்களாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யார் யாருக்கு எப்போ வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஆமாம், இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாவே நம்ம அடித்து சாகடிச்சுட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு 2 லட்சம் ரூபா மோசம்னா யார் தான் வளர்க்காம இருப்பா சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்தேன்னா வாழ்க்கையில் நம்ம சில பேரை வந்தேன்னா மீட் பண்ணுவோம். அந்த சில பேர் வந்தேன்னா நம்ம அன்னைக்கு வந்து நான் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்தேன்னா கட் பண்ணி விட்டதுக்கு எடுத்துருப்போங்க. ஆனால் அவங்க வந்து நான் அதே ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு நம்ம சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க தேவைப்படும் போது அவங்கள்ட்ட இப்போ எப்படி நிற்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்தேன்னா எல்லாத்தையுமே வந்தேன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எப்பயுமே நம்ம கூடயே இருக்கு. எந்த பிரச்சனைனாலுமே சால்வ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே கைப்பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் வந்தேன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு தாள் வந்து நம்ம கைப்பிடிச்சா மட்டும்தான் வந்தேன்னா இங்கே ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. சொல்லலாம் அப்படி கை பிடிக்காம ஜெயிக்கவும் முடியாம கையும் பிடிக்க ஆள் இல்லாமல் வந்து நீங்க தவிச்சுட்டு இருக்கிறது நிறைய பேருங்க. ஸோ அந்த அவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா தான் அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். பிகாஸ் வந்தேன்னா எல்லாருக்கு நிலமை வந்து எப்போ மாறணும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு கருத்தை முடிச்சுட்டு நானும் வந்தேன்னா அப்படியே சுற்றி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்தேன்னா நல்ல ஒரு செக்மெண்ட்டோட நல்ல ஒரு பிளேஸில் வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்க்குறேன். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.